திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. கர்நாடகாவில் தமிழர்கள் மத்தியில் நடந்த வாக்கு சேகரிப்பு கூட்டத்தில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல். பாதியில் நிறுத்தி அவமதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பல தலைமுறைகளாக தமிழர்கள் வசிக்கும் சிவமோகாவில் தமிழர்களின் ஆதரவை திரட்டுவதற்காக பாஜக சார்பில் வாக்கு சேகரிப்பு கூட்டம் நடைபெற்றது. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவேன்? அப்போது தமிழ்தாய் வாழ்த்து ஒலிபெருக்கியில் இசைக்கப்பட்டது. அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு தெரியாதா? இத வாயில போட்டுக்கோ, இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். அப்போது மேடையில் இருந்த பாஜக முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா குறுக்கிட்டு கோபத்துல போட்டு போற தமிழ்தாய் வாழ்த்தை பாதையில் நிறுத்த வைத்தார். என்ன நீ கலாட்டா பண்றீங்க வந்திருக்கியா? இல்லையே, இப்ப என்ன சொன்னே? பின்னர் கன்னட வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. அண்ணாமலை முன்னிலையில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதற்கு உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தான் தீங்க நாடகத்தே. அபியா, இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கிலி மலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிகளா? செயல்படும் பாஜக கட்சியினரை தடுக்க முடியாத அண்ணாமலை தமிழ் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவார் என கேள்வி எழுப்பியுள்ளார். நல்லதான சொல்லிக்கிறேன், அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து போடுறார். போடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து சரியா இல்ல, அதுவும் டேப்ல அறகுறையாக ஒரு தமிழ் தாய் வாழ்த்து அங்க போடப்பட்டது. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொறுத்தவரை அவர்களுடைய மொத்த டிஎம்கே ஒரே எதிரியார் அண்ணாமலை, ஒரே எதிரியார் அண்ணாமலை, ஒரே எதிரியார் அண்ணாமலை. யாரா பேசுற? அப்படி அதான் ஊரே பேசுறேன், ஊருக்குள்ள யாரா பேசுறா? நானே பேசுறேனே. இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. சில பேர் அறிவா பேசுறாங்க, சில பேர் அறிவு இல்லாம பேசுறாங்க. வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், டூனை விட என்கிட்ட கேட்டிங்கன்னா அதோட மீனிங் தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். மெட்டு சரியில்லைங்க, அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கான மெட்டு வந்து டியூன் வந்து சரியில்லை. அது ஒரு ஏழு கட்டை எட்டு கட்டையில் இருக்க வேண்டியது வேற கட்டையில் போயிருச்சு. நடுவில் இந்த இடத்துல சரி விலகிடுச்சு. அந்த டியூன் சரியில்லாதனால இப்போ அனிருத்து இளையராஜாலாம் கூட அந்த பக்கம் இருக்காரு. ஏடு அந்த விலக கட்டையா எட்டு கட்டை 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 போன வந்துடுறேன் போறேன். இப்பதான் புரியுது அவர் ஒரு கர்நாடக இசை மேதை. நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். ஒரு வெத்தலை பெட்டி ஆல்பம், ஐயோ வெத்தலை பெட்டினா
போட்டு கையில வத்தலை போட்டு வச்சிருப்பாப்ல அதான் நான் சொல்றேன் தெரியல. 20,000 புத்தகம் படித்ததாக சொன்னார், இப்பொழுது இசையும் படித்திருக்கிறார். அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சுக்க வேண்டியதான், புரிஞ்சுக்க வேண்டியதா. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கண்ணா, என் உசுர வாங்காதீங்க. அமித்ஷா வேற போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா, அதாவது நீங்க அண்ணாவெல்லாம் வர ஆளாங்க. சரி வரேன். மானார் ரோசம் வெக்கம் சூடு சொர்ணையில ஏதாவது ஒண்ணாவது எட்டி பாக்குற ஒருத்தவன் அதிமுக வைப்பாங்க. அப்படி ஒருவேளை பாஜக வச்சதுனாக்கா இந்த பதவியை நான் புறக்கணிச்சுட்டு போக தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த மாண்புமிகு மானமிகு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. சொன்னாலும் சொல்லியிருப்ப, வெளியே போறா முதல்ல. சந்தோஷமா பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. பட் இப்ப கூட்டணி உறுதிட்டாங்க. ஆமா, அப்புறம் வெளியில வந்து என்ன சொல்றாங்க எடப்பாடி அவர்கள், இது அட எங்களுக்குள்ள என்னங்க சண்டை, அட நீங்க வேற யாரு சண்டை போட்டா, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசை போட்டா கிழிச்சு விளையாடுவா. நடந்துச்சு கலைஞர் அதுல இருந்து சில வரிகளை நீக்கினார் என்பதற்காகவே அதோட அர்த்தம் கூட புரியாம துக்ள காண்டிவிலால அதை போட்டுக்காட்டேன். அர்த்தம் தெரியுமா சொல்லு. அர்த்தம் எல்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்கு சீக்கிரம் சொல்லு. அப்பாடி இவங்க இவங்க எல்லாம் அப்படித்தான். கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரையறானா, அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.